எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிக கறவை திறனில் ஒரு எச்எஃப் மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாட்டில் நிறைய வித்தியாசமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டுக்காரருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாட்டோட டீட்டெயில் என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பெரிய சைஸ் எச்எஃப் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இந்த மாடு வந்து 4வது ஈத்து மாடு, கண்ணு இனி 40 நாட்கள் ஆகிறதா சொல்கிறாங்க. தீபாவளி கழித்து 2 நாள் கழித்து மாடு கண்ணு இனிச்சு அப்படின்ற மாதிரி மாட்டுக்கார் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. 26 or 28 சம்திங் சொல்லியிருந்தாங்க. தீபாவளி கழித்து 2 நாள் கழித்து மாடு கண்ணு இனி தான் மாட்டுக்கார் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து மாடு கண்ணு இனக்கூடிய டயத்தில் எடுத்த வீடியோங்க. நல்ல சைஸில் சரியான மடி அமைப்பில் இந்த மாடு இருக்கிறதா நம்ம தெரிவிக்கிறாங்க. அதாவது நாமளும் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறந்த மாடு, 3வது வீட்டிலே 20 லிட்டர் கறந்த மாடு. எங்கள் வீட்டு வளர்ப்பில் தான் இந்த மாடு இருக்குது. நாங்கள் 4 பல்லு கிடாரியாக வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த மாடு 4வது கண்ணையின் இருக்குது. 20 லிட்டர் கறந்த மாடு. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இந்த மாட்டை கொடுக்குறேன். மாட்டை வந்து சரியான முறையில் பார்த்துக்க முடியல ஒரு 10 நாளாக. ஸோ அதனால தான் இந்த மாட்டை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. யாராவது வீட்டில் போயிட்டு நல்ல முறையில் பலன் அளித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. சரியான மடியமைப்பு கொண்ட மாடுங்க. 20 லிட்டர் கறவை திறன், ஈஸியாக கறக்கூடிய மாடு. இப்போதைக்கு இந்த மாடு ஒரு நாளைக்கு 7 or 6 கறவை கொடுக்குறதா சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, எங்கக்கிட்ட தீவன பற்றாக்குறை, அதனால் சரியாக தீவனம் கொடுக்க முடியாத காரணத்தினால இந்த அளவுக்கு கறவை மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கி பக்குவப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா 20 லிட்டருக்கு மேலே கூட கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க. மாட்டுக்கார தரப்புலேருந்து ஒரு சமச்சீரான தீவனம் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாட்டு கொடுத்துட்டுருந்தோம். அப்போவே வந்து ஒரு 20 லிட்டர் கறவை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ கறவை குறைஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, மாட்டை பார்த்துக்க முடியல, அதனால தான் கறவை குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இந்த கறவையே உங்களுக்கு வந்து இந்த மாட்டோட விலைக்கு கண்டிப்பாக வந்து ஈடாகிடும். ஸோ நீங்கள் வந்து மாட்டை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. 20 லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு, ஒரு வாரம் வாங்கி மாட்டை பக்குவப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா இந்த மாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து 20 லிட்டர் கறவையும் ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கருங்காலக்குடி அப்படின்ற கிராமத்துலேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக 40 முதல் மேக்ஸிமம் 45 நாட்கள் தான் ஆகியிருக்கும் என்னோடய கணிப்பு. மாடு வந்து அழகிய காளைக்கன்று இருக்குது அப்படின்னு இருக்குங்க. அடுத்த ஈத்துக்கும் மாடு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது லைட்டாக உடச்சலாக இருக்குது. வீடியோவில் முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக உடச்சல் இருக்குது மாடு. இருந்தாலும் தரமான மாடு, அதிக கறவை திறன் கொண்ட மாடு, 20 லிட்டர் கறவை கொண்ட மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்து. இந்த மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம். கன்று மாடும் சுழி சுத்தினா பெண்கள் வளர்ப்பு முறையில் இருந்த மாடு, இப்போவும் அப்படி தான் இருக்குது. நல்ல காம்புகளும் நல்ல கறவை திறன் கொண்ட மாடு. இந்த மாடு உடச்சலே கிடையாதுங்க, நல்லா தான் இருக்குது மாடு. ஸோ அந்த சைஸுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தெரியுது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஈத்துலேயே இந்த பாலிலே நம்ம வந்து இந்த காசு எடுத்துலாம். மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ₹63,000 சொல்கிறாங்க. 63,000 சொன்ன விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக பேசுறதுக்கு காரணம் இதுதான். இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடு விற்பனை பதிவையும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.